ஐயாப்பூர் கிராமத்துல சிவா பானிபூரிக்காரனுக்கு ஒரு கடை இருந்தது. சிவாவோட பானிபூரி ரொம்ப சூப்பரா இருக்கும், ஆனா விலையும் ரொம்ப கம்மி தான், வெறும் 10 ரூபாய்தான். அதனால சிவாவோட பானிபூரினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ணா எனக்கு காரமான பானிபூரி கொடுங்க. எனக்கு மீடியம் காரம். சரிக்கா, இப்பவே கொடுக்கறேன். சிவா தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு பானிபூரி கடைய திறப்பான். ஆனா ராத்திரி 9 மணி வரைக்கும் அவனோட பானிபூரி கடையில கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவன் சந்தோஷமா இருந்தான். பானிபூரி விக்கிற வருமானத்துல அவனோட குடும்பமும் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. இந்த பாக்யவான், முன்னாவுக்காக புது டிரஸ் கேட்டு இருந்தேல்ல. அட, ரொம்ப நல்லதுங்க. இதுலயே நீ கேட்ட புது புடவை கூட இருக்கு. இப்ப இதுக்கு என்னங்க அவசியம் வந்தது? அவசியம் இல்லாம எப்படி இருக்கும்? நான் முன்னாவுக்காக டிரஸ் வாங்க போயிருந்தேன், அப்படியே உனக்கும் ஒரு புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். புடிச்சிருக்குல்ல? ரொம்ப சந்தோஷங்க. அப்படி போடு. எனக்கு தெரியும் இல்ல, உனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும்னு. அதுவும் இல்லாம உனக்கு பிடிச்ச கலர்ல வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க. அப்புறம் இந்த மாசத்துக்கு வீட்டு செலவுக்கான பணம், முன்னா ஸ்கூலுக்கும் ஃபீஸ் கட்டிடு. இந்த மாசம் நான் 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு பேங்க்லயும் போட்டிருக்கேன். எப்படி? ரொம்ப நல்லதுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆஹா. அப்பா அப்பா, எனக்கு நீங்க புது துணி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா முன்னா, நீ போட்டுக்கோ. தேங்க்யூ அப்பா. வா, நீ சூப்பரா இங்கிலீஷ் கூட பேசுறியே. இதை எனக்கு என்னுடைய புது ஃப்ரெண்ட் தான் சொல்லி கொடுத்தான். நல்லது. புது ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்டு பொண்ணா? பொண்ணு இல்லப்பா, பாட்டி. இன்னும் வேற என்ன சொல்லி கொடுத்தாங்கப்பா? நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய கதையெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது. எப்பயாவது ஒரு வாட்டி உங்க பாட்டிமாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அடுத்த வாட்டி நான் கூப்பிடுறேன்ப்பா. நல்லதுப்பா. அடுத்த சில மாசங்களுக்கு சிவாவோட பானிபூரி கடை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு வருமானமும் நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பொருட்களோட விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் சிவா பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போகும்போது, அண்ணே பச்சை பட்டாணி 5 கிலோ கொடுங்கண்ணே. கொடுக்கறேண்ணே, ஆனா முதல்லயே உங்ககிட்ட சொல்லிடுறேன், பச்சை பட்டாணி விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. முதல்ல 1 கிலோ 100 ரூபா இருந்தது, இப்போ 150 ரூபா ஆயிடுச்சு. அடேங்க அப்பா, இவ்வளோ ஆயிடுச்சா? அண்ணே நாம என்ன பண்ண முடியும்? நாம அதை வாங்குறோம் விற்கிறோம், அவ்வளவுதான். ஆனா பச்சை பட்டாணி போடாம பானிபூரிய செய்ய முடியாது என்ன. பரவாயில்ல, நீங்க 5 கிலோ கொடுங்க. சரி அண்ணே. சிவா 5 கிலோ பச்சை பட்டாணி வாங்கிக்கிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், இங்க பாருவோமா, விலைவாசி எவ்வளோ ஏறிடுச்சு தெரியுமா? மளிகை கடையில எல்லா பொருளுடைய விலையும் ஏறிடுச்சு. இந்த பட்டாணி விலை 100 ரூபாய் இருந்தது, இப்போ 150 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்களும் பானிபூரியோட விலைய கொஞ்சம் அதிகமாக்குங்க. விலை அதிகமாக்கிட்டா பானிபூரிய எப்படி விற்க முடியும்? யாருக்கு பானிபூரி வேணுமோ அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்கல்ல. அதுவும் உண்மைதான். நீங்க பிளேட் 10 ரூபாய்க்கு பதிலா 15 ரூபான்னு சொல்லுங்க. சரிதான், இதுவும் நல்ல ஐடியா தான். சிவா விலைய அதிகமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் அவனோட கடைக்கு சாப்பிட ஒருத்தவங்க வந்த போது, அக்கா விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சுக்கா, இப்போ பிளேட்டு 15 ரூபாய், என்ன கொடுக்க சொல்றீங்களா? கடவுளே, 5 ரூபாய் அதிகமாயிடுச்சா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க அக்கா? 10 ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு லாபமே இல்லக்கா. எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிடுச்சு. சரி குடுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் நல்லா போடுங்க. சரிக்கா. சில பேரு 15 ரூபாய்க்கு அத வாங்கி சாப்பிட்டாங்க, ஆனா சில பேரு விலைய கேட்டதும் அங்க இருந்து போயிட்டாங்க. இங்க பாருங்கண்ணே, 15 ரூபாய் பிளேட்டு. அடேங்க அப்பா, எனக்கு வேணாம்ப்பா, இவ்வளோ ஏத்திட்ட. கடவுளே, நீ எங்க கிட்ட கொள்ளடிக்கிற போல இருக்கு. இப்போ சிவாவால என்ன பண்ண முடியும்? 10 ரூபாய்க்கு அவனால பானிபூரி விற்கவும் முடியாது. அன்னைக்கு சிவாக்கு அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கவே இல்ல. அவன் சோகமா வீட்டுக்கு வந்தான். என்னாச்சுங்க? இன்னைக்கு வந்த நிறைய பேரு விலை ஏத்திட்டேன்னு சொல்லிட்டு வாங்காமலே போயிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லங்க, போக போக ஆளுங்களுக்கு இந்த விலையும் பழகி போயிடுங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க நம்பிக்கையை கைவிடாம இருங்க, கொஞ்ச நாள்லயே எல்லாம் பழையது மாதிரி மாறிடும். சரிதான்,
அடுத்த நாள் மறுபடியும் சிவா பானிபூரி கடைய திறந்தான். இன்னைக்கும் அதே தான் நடந்தது. கொஞ்சம் பேரு பானிபூரிய சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேரு விலைய கேட்டதுமே போயிட்டாங்க. வர்றவங்க எல்லாம் இப்படியே போயிட்டாங்கன்னா நான் வியாபாரத்தை எப்படி பண்றது? நான் இப்ப ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அன்னைக்கு சிவா சீக்கிரமாவே கடையை மூடிட்டு போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்தான். முன்னா எங்க போயிருக்கான்? அவன் அங்கதான் போயிருக்கான். கேட்டா இன்னைக்கு அந்த பாட்டி அம்மாவ சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அப்படியா? என்னாச்சு, இன்னைக்கும் நீங்க ஏன் சோகமாவே இருக்கீங்க? உனக்குதான் தெரியும்ல, இன்னைக்கும் ஜனங்க விலைய கேட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல நாம என்ன பண்றது? நீங்க இவ்வளவு எல்லாம் கவலைப்படாதீங்க. அப்போ திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. நந்துவும் பாட்டி அம்மாவும் அங்க வந்தாங்க. வாங்கம்மா வாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டேன், ஏதாவது பிரச்சனையாமா? என்ன சொல்றது பாட்டிமா, பிரச்சனை இருக்குதான். நான் 10 ரூபாய்க்கு பானிபூரி விற்கும் போது எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது. விலைவாசி எல்லாம் ஏறினதுக்கு அப்புறமா நான் 10 ரூபாய 15 ரூபா ஆக்கினதுனால யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. வர்றவங்க எல்லாம் விலைய கேட்டுட்டு வாங்காமலே திரும்ப போயிடுறாங்க. என்கிட்ட உங்க ரெண்டு பேரோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்குப்பா கண்ணா. இருங்க, நான் இதோ வரேன். பாட்டிமா இத சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கையில ஒரு டப்பாவை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்தாங்க. இத வாங்கிக்கோப்பா. இது என்ன பாட்டிமா? இது ஒரு மாய உப்புப்பா. நீ இந்த உப்பை பானிபூரி மாவு கலக்கும் போது சேர்த்துக்கோ. ஒரே ஒரு சிட்டிகை தான் கலக்கணும். அதனால என்ன நடக்க போகுது? நீ கலக்கிதான் பாரேப்பா. சிவா அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு நேர அவனோட சமையல் அறைக்குள்ள போனான். அவன் மாவை பிசைறதுக்கு ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த மாவுல ஒரு சிட்டிகை அந்த மாய உப்பை எடுத்து ஆட் பண்ணான். இப்பவும் எதுவும் நடக்கலையாமா? பாத்துக்கிட்டே இருப்பா. சிவா மாவை பூரியா உருட்டுனான். அவன் அந்த பூரியை எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்ச உடனே பூரியோட நேரம் மாறி போச்சு. ஒரு பூரி சிகப்பு நிறத்துல இருந்தது, இன்னொன்னு பச்சை கலர்ல, இன்னொன்னு நீலம், இன்னொன்னு மஞ்சள். என்ன இது? இதாப்பா அந்த அற்புதம். இந்த மாய உப்பு எப்பவும் தீந்தே போகாது. அப்புறம் இந்த கலர் கலரான பானிபூரிக்கு யாரு வேணும்னா அதிகமா பணம் கொடுப்பாங்க. ஆமா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு வந்துருச்சு. நான் என்னோட பேரனுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? என்ன பணந்து? கரெக்ட் பாட்டிமா. கலர் கலரான பானிபூரிய பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் ஒன்னா உக்காந்து சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிவா கடை ஆரம்பிச்ச உடனே அந்த கலர் கலரான பானிபூரிய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னன்ன கலர் கலரா இருக்கு, இவ்ளோ நிறைய கலரா? ஆஹா, இது என்னுடைய ஸ்பெஷல் கலர் பானிபூரி, வெறும் 20 ரூபா தான். சிவா அவனோட கஸ்டமர்ஸ்க்கு கலரான பானிபூரிய கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த கலர் கலரான பானிபூரியோட சுவையும் வித்தியாசமா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குப்பா. முத தடவையா இப்படி ஒரு வித்தியாசமான பானிபூரி சாப்பிடுறேனா? ரொம்ப நன்றிக்கா. யாரெல்லாம் சிவாவோட அந்த கலர் பானிபூரிய சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாம் அவனை பாராட்டாம போனதே இல்ல. மறுபடியும் ஒரு தடவை சிவாவோட பானிபூரி வியாபாரம் சூடு பிடிச்சது. இந்த தடவை அவனோட கஸ்டமர்ஸும் வருமானமும் அதிகமாயிடுச்சு. கலர் பானிபூரியோட உதவியால சிவாவோட வருமானம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே அவன் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான். கலர் பானிபூரி சிவாவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு.